வணக்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் வந்து புலின்னு எடுத்துக்கலாம். புலியிலே அந்த பேர்லேயே புளிப்புன்னு நமக்கு தெரியுது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களை சில பேருக்கு புளி வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க, அதாவது பாட்டிங்க சொல்லுவாங்க. ஏன்னு தெரியாமல் இருக்கும். ஏன்னா புளி வந்து நிறைய எதிர்ப்பு சக்தி உள்ளது. இது வந்து மஞ்சள் இருக்குல்ல, மஞ்சளுக்கு ஈக்குவலான ஆன்டிபயோட்டிக் சொன்ன நம்புவீங்களா? ஆனால் அது உண்மைதாங்க. என்னென்னா புண்ணு பட்டா இந்த புளியை போடலாம், அதே சமயம் ஏதாவது வயிற்றுப்போக்கு இருந்தால் போடலாம், அதே சமயம் ஏதாவது ஊட்டச்சத்து குறைபாடுனாலும் போடலாம். எவ்வளோ நன்மை தெரியுமா? அதே சமயம் சில இப்போ வந்து நார்த் இந்தியன் சாப்பாடில் அவ்வளவா புளி சேர்க்கறது இல்லை. ஆனால் முந்தி நார்த் இந்தியன் சாப்பாடில் முக்கால்வாசி புளி சேர்த்து தான் பண்ணுவாங்க. ஆனால் புளி வந்து ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் வீட்டில் எதாவது சாப்பிட்றீங்கன்னா முதல்ல வந்து மசாலாலாம் போடுற முன்னாடி புளியில் அது மேலே ஊற்றுங்க. புளி பிழிஞ்ச அந்த நீரை அது மேலே ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வேகணுன்னு மீது மசாலா போட்டு நல்லா சமைங்க. ஏன்னா அந்த புளியில் இருக்கிற சத்து என்ன பண்ணும்னா, நம்ம காய்கறியில் இருக்கிற சத்தை அப்படியே எவாப்ரேஷனால் எல்லா சத்தும் வெளியே போயிடும் சொல்லுவாங்க. கொஞ்சம் சத்து இது என்ன பண்ணுதுன்னா அப்படியே உள்ளேயே இருக்கிற மாதிரி பண்ணுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.